போய்தான் கடைசியில் மன்னிப்பு கோரும். அதனால சண்டீஸ்வர பூஜை தான் பலனை கொடுக்கும். சண்டிகேஸ்வரன் சொல்றாங்க, சண்டேஸ்வரன் சொல்றாங்க, எல்லாம் ஒன்று, ரெண்டும் ஒன்று தான். சண்டிக ஈஸ்வர் சண்டேஸ்வர் பார்த்தே கப்படத்தியம். பாலன்னாலும் பாலகன்னாலும் ஒன்று தான், சண்டன்னாலும் சண்டேகன்னாலும் ஒன்று தான். அதனால அவர் ஈஸ்வர பதம் பெற்றதால சண்டேசனுமாம் பதம் தந்தோம்னாரு. அதனால சண்டேசன்னு சொல்லலாம், சண்டர்னு சொல்லலாம், சண்டிகேசர்னு சொல்லலாம், சண்டிகர்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். அதனால அவரை விட நிர்மால்யம் எஸ்து சமானிய சண்டேசாய நிவேதிய ஏன நிர்மால்யதாம் யாதி. நிர்மால்யம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். ஏன நிர்மலதாம் யாதி நிர்மால்யம் இது கீர்த்தியதே. நிர்மால்யம் நிர்மால்யம்னா என்ன? இந்த பூ கொண்டு வர்றார் பூஜைக்காக, இன்னும் சுவாமிகிட்டே அது போகலை, அப்போ அது மால்யம். சுவாமி மேலே பட்டெடுத்து திருப்பி வருது அப்படின்னா அது நிர்மால்யம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது இந்த சாதாரண பிருத்திவி தத்துவம் உலகத்தில் மண்ணில் உண்டான பூ, அதனால் மலம்னா மலத்தோடு இருக்கு, அதனால் அதுக்கு மால்யம்னு பேர். மலம் இருக்கு அதில், சுவாமி உடம்புல பட்டுடுது மலம் போயிடுது. நிர்மலம் மலமற்றது, நம்மளுடைய மலத்தை போக்கக்கூடியது. அதனால் நிர்மலத்வா சொன்னா அந்த நிர்மால்யம்ங்கிறது சுவாமிக்கு சமமாக நினைக்கக்கூடியது. இந்த பூ எடுக்கிறோம், கை தவறி ஊந்து போச்சு, தரையில் பட்டு போச்சு, தூக்கி போட்டோன்னா அதை ரீயூஸ் பண்ணாமல் நிர்மால்யத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. சுவாமி மேலேருந்து வரக்கூடிய புஷ்பம் அது காஞ்சி போயிருந்தாலும், முதல் நாள் வச்சது, முதல் வேளை பூஜையில் வச்சது, இதெல்லாம் கால்படாமல் நிந்திக்காமல் ஜாக்கிரதையாக எடுத்து ஒரு கூடையிலையோ பாத்திரத்திலையோ வச்சு கொண்டு போய் சண்டேஸ்வரர்கிட்டையோ அல்லது மற்ற இடத்துலையோ ஒரே இடத்துல நந்தவனத்திலையோ அதை போடணும். கால் மிதிப்படக்கூடாது. நிர்மால்யத்துக்கு யார் அதிக மதிப்பு கொடுக்குறாளோ அவளுக்கு தான் ஞானம் வரும், மலம் போகும். நிர்மால்யம் நிர்மலத்வாது அனிந்திதம், அதை நிந்திக்கவே கூடாது. நனிந்தே சிவ நிர்மால்யம் தீட்சையும் போது கட்டளை வாங்கிக்கிறா உறுதிமொழி. அதனால் நனிந்தே காரணம் தேவம் தேன பாஷிதம், நசாஸ்திரம் தேன பாஷிதம், நனிந்தே சிவ நிர்மால்யம் என்று இதெல்லாம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அப்பேற்பட்ட நிர்மால்யம்னா என்னன்னா சுவாமியினுடைய அந்த உச்சந்தலை அந்த இண்டைக்கு மேலே வச்சுருக்கோம் இல்லையா, உச்சி இல்லை, அது பூரா சண்டேஸ்வரருக்கு உரியது. அதை அப்படியே ஜாக்கிரதையாக எடுத்து ஒரு தாம்பாளத்துலேயோ ஒரு நிர்மால்ய பாக்கன்னு ஒன்று வச்சுக்கணும் கருவறையில், ஈசான மூலையில், அந்த ஈசான மூலையில் அப்படியே எடுத்து ஜாக்கிரதையாக வச்சு வைக்கணும். பூஜையினுடைய கடைசியில் அதை பொறுப்பாடு பண்ணிட்டு போய் சண்டேஸ்வரர் தலையில் வைக்கணும். அப்படியே வழிக்கிண்டு ஆவடையாரில் அந்த பிண்டிகையில் உழறதையெல்லாம் எடுத்து தனியாக ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இப்படி சொல்லியிருக்கு. சிவத்தினுடைய தலையை சூன்யமாக பார்க்கக்கூடாது. சிவதீட்சாரம் லிங்கத்தை ஒருபோதும் லிங்க மஸ்தகத்தை சூன்யமாக பார்க்கவே கூடாது. அப்போ எப்படி? எப்பயுமே சுவாமி தலையில் ஏதாவது இருந்துட்டே தான் இருக்கணும். 24 hours அதான் ஆகப்படும். இது எப்படின்னா நிர்மால்யத்தை ஒரு பூவை பழைய பூவை எடுக்கிறது கூட இந்த ரெண்டு விரலால் இதை எடுத்துட்டு இதை இப்படி எடுக்கணும், இதை ரெண்டு விரலில் இதை எடுத்துட்டு இந்த விரலால் அந்த பூ அப்படி வச்சோம், இதை எடுத்துட்டு இப்படி வச்சோம், அடுத்த கணமே இந்த ரெண்டு விரலில் புது பூவை பழைய பூவை எடுக்கணும், இப்படி எடுக்கணும், இது ரெண்டில் புது பூ வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சோம். அப்போ அது மஸ்தகம் வேறு வழமழன்னு இருக்கும், வழிக்கிண்டு ஊந்துடுமே. அதுக்கு தான் சிவனுடைய தலையில் இண்டை இண்டை சாத்துதல் கொண்டன்னு வட்டமாக வளவு மாலை, அந்த சிவனுடைய சிரோவர்த்தம் அதுக்கு தகுந்ததுக்கு பூ மாலையை வட்டமாக பண்ணி மேலே வச்சோம். அப்போ நடுவில் எது வச்சாலும் இருக்கும், தலையில் ருத்ராட்சம் வச்சுக்கிற மாதிரி. அதுக்கு நடுவில் பவித்திர மாலைன்னு ஒன்று இருக்கும், நித்திய பவித்திரம்னு பேர். பட்டு துணியில் ருத்ராட்ச மாலை மாதிரி பட்டு மூணில் முடிச்சு முடிச்சா போட்ட மாதிரி இருக்கும். பவித்ரோத்சவத்துக்கு மாலை பார்த்துருக்கோம் இல்லையா, கலர் கலராக பட்டு இல்லை பார்த்துருக்கீங்களா? இல்லை அப்படியா? நிறையா இருக்குமே எல்லா கோவிலையும் பவித்ரோத்சவ மாலைன்னு பேர். அது போல் நித்திய பவித்திரம்னு பேர். எப்பயுமே சுவாமி மேலே இருக்கும், அதை இறக்கி பக்கத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணணும். பூஜை முடிஞ்ச பிறகு மறுபடியும் அதை எடுத்து ஆபரணாட்டமே சாத்தின் தனம்.
பூஜையில் அந்த நித்திய பவித்திரம்னு பேர், தினந்தோறும் பவித்திர மாலை, பவித்திர மாலையையும் உச்சியிலேயே சாத்தி வைக்கணும். பவித்திரோத்சவம் அப்படிங்கிறது இருக்கு, அது என்னங்கிறது பூஜா கிரமத்தில் வரும். பவித்திரம்ங்கிறது ஓமாமம் ஆத்ம தத்வாதிபதையே சிவா ஜனமஹ அப்படின்னு மூணு தத்துவத்தை வச்சு மூணு அர்ச்சனை பண்ணுவாள். கடைசியில் ஓமாமம் சர்வ தத்வாதிபதையே சிவா ஜனமஹான்னு சொல்லி பவித்திரம் சாத்துறதுன்னு பேர். சந்தனம், புஷ்பம், அக்ஷத்தை, அருகம்புல் இந்த நாளையும் எடுத்துட்டு சுவாமிகிட்ட மந்திரத்தை சொல்லி தலையில் வைக்கிறதுக்கு பவித்திரம் சாத்துதல். எல்லா நடுவில் ஏற்பட்ட அத்தனை பாபங்களும் தோஷங்களும் போகிறதுக்காக அன்னன்னைக்கு டெய்லி பூஜையில் சாத்துறதுக்கு நித்திய பவித்திரம்னு பேர். ஆடி ஆவணி புரட்டாசி மாதத்தில் உற்சவமாக பண்ணுறது விசேஷ பவித்ரோத்சவம்னு பேர். இதெல்லாம் சாஸ்திரங்களில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கு, அதெல்லாம் செய்யணும். சண்டஸ்யா சமனம் தத்யாத் நிர்மால்யம் துணிவே விசர்ஜயேத் அகாதே அம்பசி வாக்னோ சவா கவாம் பாவி நிவேதயேது. அப்படி அந்த சுவாமியினுடைய நிர்மால்யத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அகாதே அம்பசி, அம்பசின்னா ஜலத்தில் கோவில் குளத்தில் பள்ளமான ஆழமான இடத்துல அதை கொண்டு போய் போட்டணும். அகாதம்னா ஆழமானதில், கிணத்துலேயோ குளத்துலேயோ கொண்டு போய் அதெல்லாம் போட்டுடுவோம். அல்லது அக்னவு அணையாது அக்னியில் கொண்டு போய் இந்த நிர்மால்யங்களை போட்டுடலாம். அப்படியும் இல்லை பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். சாப்பிடக்கூடிய அன்னங்கள் இருந்தால் பசுமாட்டில் கொண்டு போய் சாப்பிட வச்சுடலாம். அதனால தான் அன்னலிங்கம்லாம் பண்ணால் கூட அதை கொண்டு போய் குளத்தில் கரைச்சிடுவாங்க. கோயில் திருக்குளத்திலேயே அந்த அன்னலிங்கத்தை கரைச்சிடுவோம். லிங்கத்தை தலை மேலே வச்ச லிங்கத்தை அன்னலிங்கத்தை சாப்பிடலாம் கூடாது. நதிக்கான இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அப்படி காயஸ் ஏன் சாப்பிடக்கூடாது? காயஸ்ய மலபந்தத்வாத் நிர்மால்யந்து ந போஜயே, வாட்ஸ் த ரீசன் அப்படின்னா, இந்த உடம்பு அப்பா அம்மாவினுடைய அழுக்கால் உண்டானது, இந்த உடம்பில் இந்த நிர்மால்யத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சுத்தம். என்னதான் தீட்சா இருந்தாலும் சிவாச்சாரியாராக இருந்தாலும் சிவ நிர்மால்யத்தை சாப்பிடக்கூடாது. நிர்மால்யம் அஞ்சு விதம், அதெல்லாம் என்ன என்ன எப்படிங்கிறத அது தனி சாப்டர், அது ஒரு மாதம் படிக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்காது. எது எது நிர்மால்யம்? சுவாமிக்கு உள்ளது அத்தனையும் நிர்மால்யம்தான். வஸ்திரம், ஆபரணம், மனம் எல்லாமே நிர்மால்யம்தான். அதில் எது எதெல்லாம் சுவாமிக்கு போகமாக இருக்கோ அதையெல்லாம் நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அதை நாம் போட்டுக்கக்கூடாது, நாம் அணியக்கூடாது, நாம் எடுக்கக்கூடாது, உபயோகிக்கக்கூடாது, விற்கக்கூடாது, இப்படிலாம் எவ்வளவோ இருக்கு. அதனால் மற்ற பரிவார மூர்த்திகளுக்கு பண்ணுறதை தான் நம்ம சாப்பிடலாம். அந்த காலத்தில் கிராமங்களில் என்ன பண்ணுவா, சிவங்கோவிலுக்கு நைவேத்தியம் வைப்பா, அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணத்தை நீங்களே எடுத்துக்கோங்கன்னுடுவா. அம்மன் கோவில், பிள்ளையார் கோவில், பெருமாள் கோவில்லாம் நிறையா பிரசாதங்களை வைப்பா, அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு வாங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இது ஒரு அந்த காலத்தில் இருந்த பெரிய கோவில்களில் வழக்கம். அதனால் சிவனுடைய இதுன்னா நான் தொட வேண்டாம், சுவாமிகிட்டேருந்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம் சுவாமி, விபூதி மட்டும் போகணும், எதுவுமே வாங்கிக்க மாட்டேன், பயப்படுவான் நம்ம. அதாவது அது பரம சுத்தம், நாம் அசுத்தமாக இருந்துட்டு அதை நம்ம எடுத்துட்டா நம்ம சுத்தமாகிடுவோன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இல்லை, அதுக்கு உண்டானதான மதிப்பை நாம் குறைச்சி விட்டோங்கிற பாவம் நமக்கு வந்து. இப்போ குளிச்சவன் சுத்தமாக இருக்கான், குளிக்காதவன் சுத்தம் இல்லாமல் இருக்கான். குளித்தவன் தானே நான் நம்ம போய் குளிக்காதவனை தொடரலாம், இவனுக்கும் அதுதான் அசுத்தம் ஆகிடுது. சரி, இவன் தான் குளிச்சுட்டானே, குளித்தவனை தானே தொடரணும், குளிக்காதவன் போய் குளித்தவனை தொட்டா என்ன ஆகிடும், என்னடா இதுன்னு அறிவறுப்பாக இருக்கும் அவனுக்கு. அப்போ சுவாமி சுபாவமாகவே சுத்தம், நம்ம பஞ்சசுத்தி பண்ணிண்டு சிவசமானமாக வராத வரையில், சிவீகரணம் பண்ணாத வரையில் சிவனை போய் தொடக்கூடாது. என்ன தான் எலக்ட்ரிஷியன் படிச்சிருந்தாலும் கடைசியில் க்ளவுஸ் போட்டுன்னு போய் கரண்ட்டை தொடறான் இல்லையா, ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, க்ளவுஸ் ஒன்று மாட்டிக்கிறான் பாதுகாப்பு. அதுபோல் சிவதீட்சை பண்ணிட்டு சிவாச்சாரியம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி பஞ்சசுத்திலாம் பண்ணிட்டு கடைசியில் சிவஹஸ்தம் பண்ணி சிவஹஸ்தத்தால் தான் சிவனை தொடறான். இது நம் கையே இல்லை, இது பகவானுடைய கை. சிவனை பூஜை பண்ணுற கையினுடைய மகிமையை வேதம் சொல்லுது. அயம் மே ஹஸ்தோ பகவான், என் கையே கடவுள். என்ன சொல்லுது வேதம்? அயம் மே ஹஸ்தோ பகவான், அயம் இந்த கை, அயம்ன்றது புல்லிங், அயம் ஹஸ்தஹா
பகவத்தரஹா, கடவுளை காட்டிலும் வஸ்தின்னு. என்ன கடவுள் தான் வஸ்தி, கை கடவுளை விட வஸ்தின்னா அந்த கடவுளுக்கும் பணிவிடை செய்கிறது. நமக்கு உடம்பு அரிக்குதுன்னா கை தான் போய் சொரியும். ஐயோ அரிக்குதே சரியாக போயிடணும்னு மனசால் நினச்சா இச்சா மாத்திரமா போயிடுமா? கை ஓடி போய் அங்கே அரிக்கிற இடத்துல சொரிஞ்சால்தான் அது தெரியும். அதனால் கடவுளுக்கும் துணை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றது பூஜகனுடைய கை. ஐயம் மே பகவத்தரஹா பெட்டர் தென் காடுன்னு வேதம் சொல்லுது, நான் சொல்றது. ஐயம் மே விஸ்வபேஷஜோயம், இந்த கை உலகத்துக்கெல்லாம் மருந்தாகிய விபூதியை கொடுக்குதான். பேஷஜம்னா மருந்து, இந்த பிறவி பிணி போகிற மருந்த விபூதியை கொடுக்கறது இந்த கை. சிவாபிமரிசனா, சிவனுக்கு அப்படியே தடவி கொடுத்துதான் இந்த கை. அதனால் பூஜகருடைய கையினால தான் விபூதி வாமனம். பூஜகருடைய கைக்கு அவ்வளோ விசேஷம்னு வேதம் சொல்லியிருக்கும். சிவனுடைய பிரசாதம். இப்படியாக இந்த பிராத்தகால பூஜையினுடைய விதிமுறைகளை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த பிராதகால பூஜையினுடைய செய்முறையை இப்படியே நம்ம பார்த்ததை இப்போ முறையாக சொல்கிறேன். கிரியாக்கிரமங்கள் நிறையாக இருக்குது. காலையில் சூரியன் உதித்ததுலேருந்து காலையில் 3 மணி நேரத்துக்கு செய்ய வேண்டிய பூஜை தான் பிராத்தகால பூஜை. அடுத்தது காலையில் முதல்ல சூரியனை, தனியாக இருக்கிற சூரியனை பூஜை பண்ணிட்டு பிறகு விநாயகர் கோவில் போய் விநாயகரை பூஜிக்க வேண்டும். அதன் பிறகு மகேஸ்வராதிகளை விதிப்படி பூஜிக்க வேண்டும். காலசந்தி இந்த பிராத்தகால பூஜையில் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய பரிவாரங்கள், பரிவாரம்னா என்ன, ஒரு கோவிலை சுற்றி 8 திக்கிலையும் சின்ன சின்ன கோயிலாக கட்டியிருப்பாங்க. பிள்ளையார் கோவில், முருகன் கோவில், லட்சுமி கோவில், பைரவர் கோவில், துர்க கோவில், இப்படியெல்லாம் இருக்கும். 8 திக்கிலையும் அஷ்ட பரிவாரம்னு பேர். 2வது 3வது பிராகாரத்தில் 16 பரிவாரம், 32 பரிவாரம்லாம் இருக்கும் ஒவ்வொரு சுற்றுலையும். இந்த சுற்றுப்பகுதிகளில் தனித்தனியாக கோயில் கொண்டு அல்லது விக்கிரக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மூர்த்திகள் பரிவார மூர்த்திகள் என்று பெயர். அது ஒவ்வொரு ஆகமத்துக்கும் தெய்வங்கள் மாறும். எந்தெந்த கோவிலில் என்ன வைக்கிறோமோ அதை அப்படியே பூஜை பண்ணோம். பரிவார சமஸ்த தெய்வங்களுக்கும் பூஜை. காலசந்தி பூஜையில் எந்த தெய்வத்தையுமே விடக்கூடாது. எத்தனை சாமி செல்லம் இருக்கோ கோவிலுக்குள்ளே அத்தனையிலையும் பூஜை பண்ணி ஆகணும் அந்த காலசந்தி பூஜை. அபிஷேகம், எல்லாத்துக்கும் அபிஷேகம். இந்த அபிஷேகம்ங்கிறதுல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கல்லு சிலையாக இருந்தால் தனம் அபிஷேகம் பண்ணணும். பஞ்சலோக சிலையாக இருந்தால் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தான் அபிஷேகம் பண்ணணும். இல்லை ஒன்றும் பண்ண போடல, ஆனால் உங்களுக்கு முதல்ல லாபம் சொல்லிடுவேன். எங்கேயாவது அப்ளை பண்ணி ஏதாவது பண்ண புரிஞ்சுக்க. விதி ரூல்ஸ் அதுதான். நித்யஸ்நானம் சிலாபேரி லோக பிம்பேத்து பர்வணி, உலோக பிம்பங்களில் பௌர்ணமிக்கு பௌர்ணமி பஞ்சலோக சிலைகளெல்லாம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணணும். மற்ற நாள்லாம் தூசியெல்லாம் இல்லாமல் விசிறி சுத்தம் பண்ணி தொடச்சி அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு விதி. இப்போ நடராஜா சோமாஸ்கந்தர்லாம் தினமும் 3 வேளை 6 வேளை அபிஷேகம் பண்ணுறதுன்னா எந்த பார்த்தாலும் ஒரே அமக்கலமாக இருக்கணும். கர்ப்பகிரகம்னா அலம்பி தள்ளி சுத்தம் பண்ணிடலாம். சோமாஸ்கந்தர் சன்னதியெல்லாம் என்ன பண்ணணும், சிறுவத்தாட துணியை எடுத்து தொடச்சி சுத்தபத்தமாக ஊதி விசிறி சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா பூஜை பண்ணணும் அலங்காரம். அதனால் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்து முதல்ல மூலலிங்கத்துக்கு விசேஷ பூஜைகளை எல்லாம் செய்து மூலலிங்கத்துக்கு நைவேத்தியம் பண்ணி முடித்து பிறகு விநாயகருக்கு செய்து பிறகு நைவேத்தியத்தின்னு எடுத்துட்டோன்னு முதல்ல பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறம் மூலஸ்தான லிங்கத்துக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறம் நடராஜர் முதலான பரிவார மூர்த்தங்களுக்கெல்லாம் பண்ணணும். எல்லா பரிவாரங்களுக்கும் நைவேத்தியம் பண்ணி முடித்த பிறகு தான் அம்பாள் சன்னதிக்கு வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்புறம் பிறகு தூப தீபம்லாம் கொடுத்து 8 பலி போடணும். பலி போட்டு முடித்த பிறகு நித்யாக்னி குண்டம்னு கோவில்லையே பர்மனெண்ட்டாக ஒரு ஓம குண்டம் இருக்கும். இதெல்லாம் பெரிய கோவில்களில் தான் இருக்கும். இந்த கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்தம்பன மண்டபம், முன் மண்டபத்தில் ஒரு சதுர குண்டம் இருக்கும்.
ஹோமகுண்டம், அதில் அக்னியை அணையாமல் வச்சுக்கணும். கும்பாபிஷேகம் போது வச்ச அந்த சிவாக்னி அப்படி இல்லைன்னா அப்பப்போ உண்டு பண்ணி அக்னியில் சுருக்கமாக ஹோமம் பண்ணணும். நிறையா நாழிகள்லாம் பண்ண முடியாது. நித்யாக்னி காரியங்கிறது சுருக்கமாக ஒரு அனுஷ்டானம் போல் பண்ணக்கூடியது. அந்த நித்யாக்னி ஹோமத்தை அக்னியை வழிபடும். சிவ அக்னி குரு பூஜா கர்த்தவியா ஜீவிதாக, உயிருள்ள வரையில் சிவன் அக்னி குரு இந்த மூணு பேரையும் பூஜை பண்ணியே தீரணும். அந்த மூணு பேரையும் பூஜை பண்ணும். அதனால் டெய்லி அக்னியை பூஜை பண்ணணும். அதான் சிவனுக்கு பிடிச்சி. அப்போ ஏற்பட்டதான நித்யாக்னி காரியம் பண்ணி ஹோமம் பண்ணி நித்திய ஹோமம் முடித்த பிறகு நித்யோத்சவம் அன்னத்தால் லிங்கம் பண்ணி, அல்லது அஸ்திரதேவர் சூலதேவர் இருக்கார் இல்லையா, அஸ்திரதேவர் அந்த சூலதேவரை தோளில் பல்லக்கில் வச்சு எடுத்துட்டு, அல்லது அன்னலிங்கத்தை பண்ணி எடுத்துட்டு கிழக்கு முதலான எட்டு திக்குலையும் சுற்றி வந்து பலி போட்டுட்டு வரணும். அதுக்கு பேர் நித்யோத்சவம்னு பேர். கிழக்கு ஆரம்பித்து ஈசானம் வரைக்கும் ஒரு சுற்று பலி போட்டுன்னு வந்தால் உற்சவம் முடிஞ்சு போயிடும். திருப்பி அந்த சுவாமியை கொண்டு போய் எங்கே எடுத்தோமோ எங்கேருந்து அசத்தமோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சோம். இப்படி நித்தியோமம் நித்தியோத்சவம் முடித்து சண்டேஸ்வர பூஜையை செய்து முதற்கால பூஜையில் திரையிட்டு இந்த காலசந்தி பூஜை முடிஞ்சால் எப்படி தெரியும், ஸ்க்ரீன் போட்டுட்டு அடுத்த பூஜையும் போது ஸ்க்ரீனை பூஜை பண்ணி திறக்கணும், அதான் திரையிட வேண்டும் அப்படின்னு அந்த பூஜா கிரகம். இந்த பூஜைக்குரிய பேரங்களை கோவிலில் உள்ள லிங்கங்களை ஏழு வகையாக சொல்லுவோம். ஆன்மீக காரணாகவும் கோயிலில் உள்ள சிவலிங்கங்களை கடவுளே சொல்லுவது ஏழு லிங்கங்களாக சொல்லுவோம். ஸ்வயம்பூ, தெய்வீகம், திவ்யம், மானுஷம், ஆர்ஷகம், ராட்சசம், பாணம். ஸ்வயம்பு லிங்கம், ஸ்வயம்பூ, தெய்வீகம் தேவி பூஜை பண்ணும் தெய்வீக லிங்கம், திவ்யலிங்கம், மானுஷலிங்கம், ஆர்ஷகலிங்கம், பாணலிங்கம், மானுஷலிங்கம், இப்படி ஏழு விதம். ஸ்வயம்போர் தெய்வீகம் செய்த திவ்ய மானுஷமார்ஷகம் ராட்சசம் பாணலிங்கஞ்ச. ராட்சசலிங்கம் பாணலிங்கம் சப்தை தே லிங்கம் உச்சத்தே. கோயிலில் உள்ள லிங்கங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் ஏதாவது இந்த ஏழு வகையில் ஒரு வகையாக தான் இருக்கும். இப்போ நம்ம நித்யானந்தேஸ்வரர் ஸ்வயம்பு லிங்கம்னு சொல்கிறேன். அதனால் அப்படி ஏழு விதமான லிங்கங்களுக்கும் பூஜை முறைகள் வேறு. இந்த ஏழு லிங்கத்திலையும் மனிதனால் உளி கொண்டு செய்யப்பட்ட ரேகை கோடு போடப்பட்ட லிங்கம் இருக்கு, அதுதான் மானுஷலிங்கம். மானுஷலிங்கத்தை தவிர மற்ற எல்லாம் சிஷ்டலிங்கம்னு பேர். ரெண்டு குரூப் லிங்கங்களை பிரிக்கும்போது சிஷ்டலிங்கம் மானுஷலிங்கம்னு பிரிக்கும். சிஷ்டலிங்கத்தினுடைய பிரசாதங்களை எல்லாரும் சாப்பிடலாம், அதுக்கு தனி விதிமுறைகள் உண்டு. மானுஷலிங்கம்னா என்னன்னா, இப்போ தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் மாதிரி மன்னனால் மனிதனால் நிறுவப்பட்டது, முதல் முதல் மனிதன் கையில் உளி கொண்டு செய்யப்பட்டு வச்சது லிங்கம், அதனுடைய பிரசாதங்களை சாப்பிடக்கூடாது. சிஷ்டலிங்கமாக இருந்தால் அது விசேஷம்னு சொல்லியிருக்கு. அப்படி ஒரு ரெண்டு விதமான லிங்கங்கள், ஸ்வயம்போ ஸ்வயமுற்பன்னம் தேவிய சனந்து தெய்வீகம், தேவி பூஜை பண்ண லிங்கம் தெய்வம், திவ்யம் தேவார்ச்சனம் தெய்வ ரிஷி பூஜித மார்ஷகம், தேவர்கள் பூஜை பண்ண, இது இந்திரன் பூஜை பண்ணி விட்டுட்டு போனான் இது மாதிரி சொல்கிறது. தேவலோகத்தில் பூமி ஏது, தரதான் பூமி தேவலோகத்தில் உள்ளது. அவர்கள் பூஜை பண்ணணும்னா அங்கேருந்து இங்கே இறங்கி வந்து பூமியில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடுவான். இந்திரன் பூஜை பண்ணான், சூரியன் பூஜை பண்ணான், பிரம்மா பூஜை பண்ணார், விஷ்ணு பூஜை பண்ணார், இப்படிலாம் பல கோவில் புராணங்கள்லாம். இப்படி தேவர்களால் பூஜை பண்ணப்பட்ட லிங்கத்துக்கு திவ்யலிங்கம்னு பேர். காஞ்சிபுரத்தில் அம்பாள் பூஜை பண்ணான், மயிலாப்பூரில் மயிலா வந்து பூஜை பண்ணான், மாயவரத்தில் மயிலாடுதுறையில் அம்பாள் மயிலா வந்து பூஜை பண்ணான்லாம் சொல்கிறோம், திருவானைக்காவலில் பூஜை பண்ணான். இப்படி அம்பாள் பூஜை பண்ணதெல்லாம் தெய்வீக லிங்கம்.
இப்படி லிங்க பேதங்களை தெரிஞ்சுக்கணும்.